மதுரையில் ஆதரவற்றோருக்கான காப்பகத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட இரண்டு குழந்தைகளை போலீசார் பத்திரமாக மீட்டனர். பணத்திற்காக குழந்தைகளை விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. மதுரை ரிசர்வ் லைன் பகுதியில் செயல்படும் இதயம் என்ற தனியார் ஆதரவற்றோர் காப்பகத்தில் ஐஸ்வர்யா என்பவருடைய 1 வயது ஆண் குழந்தை வளர்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் குழந்தை அண்மையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததாகவும் முறைப்படி ஆவணங்களை பெற்றுக்கொண்டு மயானத்தில் உடலை அடக்கம் செய்ததாகவும் உறவினர்களிடம் காப்பக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக குழந்தையின் குடும்பத்தினர் தரப்பில் காவல்துறையினரும் புகார் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டதில் மதுரையில் கடந்த சில நாட்களாக எந்த குழந்தையும் கொரோனா தொற்றால் உயிரிழக்கவில்லை என்பது தெரிய வந்தது. இதற்கிடையே இதயம் காப்பகத்தில் இருந்த 2 வயது பெண் குழந்தையும் காணாமல் போனது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதில் 1 வயது ஆண் குழந்தையை மதுரை இஸ்மாயில்புரத்தில் நகைக்கடை வைத்துள்ள கண்ணன் பவானி தம்பதிக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றது தெரிய வந்தது. மற்றொரு பெண் குழந்தையை கருப்பாயூரணி கல்மேடு பகுதியைச் சேர்ந்த சுகுபார் சாதிக் அனீஷ் தம்பதிக்கு விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தல்லாகுளம் போலீசார் 2 குழந்தைகளையும் மீட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக காப்பக நிர்வாகிகள் மற்றும் குழந்தைகளை வாங்கிய நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பொருட்களை பெற கைவிரல் ரேகை வைக்கும் முறை இன்று முதல் மீண்டும் அமலுக்கு வருகிறது. கொரோனா ஊரடங்கு பாதிப்புக்கான நிவாரணம் மற்றும் 14 மளிகை பொருட்கள் வழங்கும் பணிகள் கடந்த 1 மாதத்திற்கு மேல் நடந்து வந்தது. இதன் காரணமாக புதிய குடும்ப அட்டைகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் சேவை, பொருட்கள் வாங்க கை ரேகை வைக்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் நிவாரணத் தொகை 98.59 விழுக்காடும் மளிகை பொருட்கள் தொகுப்பு 93.99 விழுக்காடும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதனால் இன்று முதல் புதிய குடும்ப அட்டைக்கு ஒப்புதல் மற்றும் குடும்ப அட்டைகள் அச்சிடும் பணிகள் மேற்கொள்ளவும் விரல் ரேகை பதித்து பொருட்களை வழங்கும் நடைமுறையை மீண்டும் பின்பற்றவும் தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களை தங்கள் நாடுகளில் அனுமதிக்க வேண்டும் என ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு மத்திய அரசு வலியுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவறினால் அந்நாடுகளிலிருந்து இந்தியா வருவோரை தனிமைப்படுத்த வேண்டியது கட்டாயமாக்கப்படும் என எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களை செலுத்திக் கொண்ட வெளிநாட்டவர்கள் மட்டுமே ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே சமயம் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டவர்களுக்கு அந்நாடுகள் அனுமதி மறுத்து வருகின்றன. இந்நிலையில் இந்திய தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டவர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மத்திய அரசு ஐக்கிய அரபு நாடுகளை வலியுறுத்தியிருக்கிறது. மும்பையில் ஓடும் ரயிலில் சிக்கிய பயணியை ரயில்வே காவலர் காப்பாற்றிய காட்சி வெளியாகியுள்ளது. ஜூன் 29ஆம் தேதியன்று அங்குள்ள போரிவாலி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் பயணி ஒருவர் இறங்க முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே பயணி சிக்கிக்கொள்ள அங்கிருந்த ரயில்வே காவலர் துரிதமாக செயல்பட்டு பயணியின் கையை பிடித்து இழுத்து காப்பாற்றினார். மருத்துவர் தினத்தை முன்னிட்டு சென்னை ரிப்பன் மாளிகை இளஞ்சிவப்பு நிற விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டது. கொரோனா சூழ்நிலையிலும் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களது உயிரை காப்பாற்ற சேவையாற்றி வரும் மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டுப்படுத்துவது தாஜ்மஹாலாக இருந்தாலும் இடிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. நாகப்பட்டினத்தில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து ரயில்வே நடைபாதை கட்டப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரயில்வே நடைபாதைக்காக 2 நீர்நிலைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பு வாதிட்டது. நடைபாதை பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் இருப்பதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நெடுஞ்சாலை ஆணையம், ரயில்வே ஆகியவற்றின் வளர்ச்சி திட்டங்கள் அவசியமானது என்றாலும் இயற்கை வளங்களையும் நீர்வளங்களையும் ஒட்டுமொத்தமாக பாதிப்பதாக இருக்கக்கூடாது என்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட நிலம் எந்த வகையை சார்ந்தது, நடைபாதை கட்டுமானத்தை இடிக்க செலவாகும் தொகை போன்றவை குறித்து தமிழக அரசு மற்றும் தென்னக ரயில்வே 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதலமைச்சரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் சதீஷிற்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற பிரிவின் சிறப்பு அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் அவருக்கு முதலமைச்சரின் தனிப்பிரிவு, குறைதீர்ப்பு மற்றும் மின் ஆளுமை பிரிவுகளில் சிறப்பு அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வழங்கி தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார். மேலும் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு பிரிவு இயக்குநராக உள்ள விபி ஜெயசீலனுக்கு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகத்தின் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் அருகே ஆற்றுப்பள்ளத்தில் தவறி விழுந்த குழந்தைகளை மீட்கச் சென்ற தம்பதி உட்பட 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். என் பாறைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது மனைவி அர்ச்சனா, உறவினர் குழந்தைகளான சத்யபாரதி மற்றும் பிரியதர்ஷினி ஆகியோருடன் ஆற்றுப்பள்ளத்தில் துணி துவைக்கச் சென்றார். அப்போது கரையோரம் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளும் அடுத்தடுத்து தண்ணீரில் தவறி விழுந்தனர். இதனை கண்ட சக்திவேல் மற்றும் அர்ச்சனா ஆகிய இருவரும் குழந்தைகளை மீட்க நீரில் குதித்துள்ளனர். ஆனால் 4 பேருக்கும் நீச்சல் தெரியாததால் அவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உடல்களை மீட்ட நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசியில் காளைகளாக மகன்களை நிறுத்தி மண்வெட்டியை கலப்பையாக்கி விவசாயி ஒருவர் நிலத்தை உழும் காட்சி நிகழ வைப்பதாக இருக்கிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானராஜ். விவசாயியான இவரது மூத்த மகன் மில்கியா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் இளைய மகன் சந்தோஷ் பிஎஸ்சியும் படித்துள்ளனர். தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வந்த மில்கியா, சந்தோஷ் இருவரும் கொரோனா ஊரடங்கால் கடந்த ஆண்டு ஊர் திரும்பியுள்ளனர். அப்போதிலிருந்தே விவசாயத்தில் தங்களது தந்தைக்கு உதவியாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களிடம் டிராக்டர் கலப்பை இல்லாததால் ஒரு கம்பை இரு மகன்களும் இருபுறமும் பிடித்துக் கொள்ள அதில் ஒரு கயிற்றின் மூலம் மண்வெட்டியை இணைத்து அழுத்தி பிடித்துக் கொள்கிறார் ஞானராஜ். இவ்வாறு விளைநிலம் முழுவதையும் காளைகளாக தாங்களே நின்று உழுது முடித்துள்ள ஞானராஜின் மகன்கள் தொடர்ந்து விவசாயத்தில் ஈடுபடுவோம் என்று கூறுகின்றனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான பொதுநல வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பிற மாநிலங்களில் உள்ளது போல் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி முடியும் வரை தற்காலிக கட்டடத்தில் மருத்துவமனையின் புற நோயாளிகள் பிரிவு மற்றும் எம்பிபிஎஸ் சேர்க்கை நடத்த உத்தரவிடக் கோரி புஷ்பவனம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் டி எஸ் சிவஞான மற்றும் எஸ் ஆனந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு தொடங்க தயார் என மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். மத்திய அரசிடமிருந்து இது தொடர்பாக எந்தவித தகவலும் வரவில்லை என தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு தொடங்கவும் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கு தற்காலிக கட்டடம் வழங்குவது குறித்தும் மாநில அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை 7 தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் ட்ரோன்களை விற்பனை செய்யவும் வைத்திருக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பில் ட்ரோன்கள், பறக்கும் பொருட்கள் மற்றும் பொம்மைகள் போன்றவற்றை விற்பனை செய்யவும், சேமித்து வைக்கவும், பயன்படுத்தவும் மற்றும் வாகனங்களில் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ட்ரோன்கள் போன்றவற்றை வைத்திருப்பவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் உரிய ஆவணங்களுடன் அவற்றை ஒப்படைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள விமானப்படை தளத்தில் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து அவற்றிற்கு தடை விதித்து ரஜோரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. பிரான்சில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் தெருக்கள் வெள்ளை போர்வை போர்த்தப்பட்டது போல் காட்சியளித்தன. ஓஜ் மலைப்பகுதியில் பெய்த இந்த ஆலங்கட்டி மழையால் 60 சென்டிமீட்டர் அளவுக்கு பனி படர்ந்தது. இந்த பனிக்கட்டி உருகத் தொடங்கிய போது 6 நிமிடங்களில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு சாலைகளில் நீர் பெருகியது. ஆலங்கட்டி மழையின் இந்த திடீர் தாக்குதலால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மண்வெட்டி உள்ளிட்ட கருவிகளை கொண்டும் இயந்திரங்கள் மூலமாகவும் பனிக்கட்டியை அகற்றினர். Pourvu en Yel, son magasin va être inondé.